கோவை கணபதி சாலையில் உள்ள செல்போன் டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்து வரும் வாலிபரால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. போதையில் உள்ள அந்த நபரை மீட்க தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் தீவிரமாக போராடி வருகின்றனர். கோவை கணபதி பகுதியில் உள்ள ஜியோ செல்போன் டவர் மீது ஏறிய ஒரு வாலிபர் குடிபோதையில் தற்கொலை மிரட்டல் விடுத்து வருவதால் போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறை அவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென குடிபோதையில் இருந்த அந்த வாலிபர் செல்போன் டவர் மீது மெல்ல மெல்ல ஏறி உச்சிக்கே சென்று விட்டார். பின்னர் டவரின் நட்டு போல்டுகளை கழற்றி கீழே எரிந்து வருகிறார். அது மட்டுமின்றி டவரின் உச்சி பகுதியில் உள்ள ஆண்டனாவை ஆட்டியும் உடல் முழுதும் கீறி வருகிறார். அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போதையில் உள்ள அந்த வாலிபரை மீட்க போராடி வருகின்றனர். தற்கொலைக்கு முயன்று மிரட்டல் விடுத்து வரும் அந்த வாலிபரின் பெயர் பிரபாகரன் என்று கூறப்படுகிறது. மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் இந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றார் என்று கூறப்படுகிறது. தன் குடும்ப பிரச்சனையை கூறி புலம்பி வரும் அந்த நபர் பொண்டாட்டி வேண்டும், கலெக்டரை வர சொல்லுங்க என்று கூறி கத்தி கூச்சலிட்டு வருகிறார். காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்து வரும் நபரை பாதுகாப்புடன் மீட்க போராடி வருகின்றனர். விஷயத்தை கேள்விப்பட்ட பொதுமக்கள் சம்பவ இடத்தில் ஒன்று கூடி வருவதனால் கணபதி பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. உனக்கு என்ன வேணும் இறங்குவா நிம்மதி, நான் வாங்கி தரேன்.